நவராத்திரி பண்டிகையின் முக்கிய தினமான ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை இன்று தமிழகம் உட்பட நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. ஆயுத பூஜையை தொடர்ந்து விழாவின் 10ஆம் நாளான விஜயதசமி பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள தசரா வாழ்த்து செய்தியில், புனிதமான இந்த தசரா பண்டிகை நாளில் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் உள்ள மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். பல்வேறு வடிவங்களில் நாடு முழுவதும் இந்த பண்டிகை கொண்டாடப்படுவதாகவும், தீமையை நன்மை வெல்லும் என்பதை உணர்த்துவதாக இந்த பண்டிகை அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். நாட்டின் கலாச்சார ஒற்றுமைக்கு வலு சேர்க்கும் பண்டிகையாகவும் கொண்டாடப்படும் இந்த நாளில் மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் கிடைக்கட்டும் என்று கூறியுள்ள அவர், தற்போதைய கொரோனா பெருந்தொற்று பாதிப்பிலிருந்து மக்கள் விடுபட்டு முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தமது டுவிட்டர் வாழ்த்து செய்தியில், தீமையை நன்மை வெல்லும் என்பதை உணர்த்தும் இந்த நாளில் சமுதாயத்தில் தற்போது நிலவும் தீமையை நாம் அனைவரும் இணைந்து ஒழிப்போம் என்று கூறியுள்ளார். இதன் மூலம் நம்மை சுற்றிலும் பாதுகாப்பான, ஆரோக்கியமான, முன்னேற்றமான சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். மகா அஷ்டமி மற்றும் நவமி பண்டிகையாகவும் கொண்டாடப்படும் இந்த நாளில் பிரதமர் நரேந்திர மோடி தமது டுவிட்டர் செய்தியில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். அனைவருக்கும் மகிழ்ச்சி, நல்ல ஆரோக்கியம், முன்னேற்றத்தை துர்காதேவி தொடர்ந்து வழங்க தாம் பிரார்த்தனை செய்வதாக பிரதமர் தெரிவித்துக் கொண்டுள்ளார். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி விழா நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துவதாக அமையட்டும் என்று தெரிவித்துள்ளார். இந்திய மக்கள் அனைவருக்கும் ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி விழா பல வெற்றிகளை குவிக்கும் வெற்றித் திருநாளாக விளங்க வேண்டிக் கொள்வதாக தெலுங்கானா மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், மனித வாழ்வில் ஏற்றம் பெற ஆற்றல், செல்வம், கல்வி ஆகியன முக்கியமானது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நாளில் மலைமகள், திருமகள், கலைமகளை போற்றி வணங்குவது பண்டிகையின் சிறப்பாகும் என்று அவர் கூறியுள்ளார். விஜயதசமி தினத்தன்று தொடங்கப்படும் காரியங்கள் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் வெற்றித் திருநாளான விஜயதசமி நாளை மக்கள் கொண்டாடுவார்கள் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.